அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே பார்த்திங்கன்னா மீனவர்கள் பெரும்பாலும் ஒரு 500-600 நாட்டு படகு விசைப்படகுகள் கிடக்கிற பகுதிகளில் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை யாருமே கடலுக்கு போக மாட்டாங்க. அந்த போகாத வேலை நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மீனவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா வாரத்தில் 6 நாள் தொழில் பார்ப்பாங்க. அதாவது 7வது நாள் இந்த சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சும்மா இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து சும்மாவே இருக்கிறது கிடையாது மீனவர்கள். இப்போ அவங்க வந்து சும்மா இருக்கிற காலத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படகு வந்து பழுது எதனால கிளீன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து வலையில் உள்ள பாசி, கூலங்கள், மணல் இதெல்லாம் அந்த போட்டில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொட்ராசு, அதாவது இந்த இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள், போட்டில் எப்போவுமே பார்த்திங்கன்னா பாசி அதிகமாக பிடிக்கும். பாசி அதிகமாக பிடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா 3 வாரம் 2 வாரம் இப்படி வந்து ஒவ்வொரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை கிளீன் பண்ணி சுத்தமாக எடுப்பாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க கிளீன் பண்ணிட்டுருக்காங்க, அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டுன்னு போவோம். அப்படி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக்கிலேயோ இப்போ 2-வீலர் 4-வீலரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது பேர் வந்து பார்த்திங்கன்னா மீனர் மத்தியில் இதுதான் அதுக்கு வந்து ஸ்டேரிங் போட்டு ஸ்டேரிங். இதோட பேர் வந்து கேட்டிங்கன்னா சுக்கான், சுக்கான்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கானை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொட்ராசுங்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த கொட்ராசு. அண்ணே அதை அள்ளுங்க, கொஞ்சம் அள்ளி காட்டுங்க பாருங்கள். இது பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து எதுவும் கொட்டுறது கிடையாது, தானாக அந்த தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உருவாகுது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு திருப்பு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இதை சுரண்டி எடுக்கணும். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தால் சிப்பி, இதுவும் ஒரு வகையான சிப்பி தான். இது வந்து அந்த வெள்ளத்தில் வந்து பிடிச்சிருது, அந்த போட்டில் பிடிச்சிருச்சு. இது அப்படியே கொஞ்சம் பிறட்டுங்கண்ணே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஓஸ் இருக்கும், இந்த ஒரு ஓஸ் இருக்கும் அங்கே வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த ஓஸ் கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓஸில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் வந்து ஒரு அங்கேருந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு பிரம எதல் இருக்கும் காத்தாடி, அந்த எதல்லேருந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய கேட்டிங்கன்னா அந்த எதல் ஸ்பீடாக தள்ள இது இதுலேருந்து நேரம் தண்ணி டைரக்டாக இன்ஜினுக்கு போயிடும். இன்ஜினுக்கு போனோம்னா அந்த இன்ஜினுடைய ஹீட்டு ரொம்ப வந்து இன்ஜினுக்கு ஹீட்டை குறைக்கிறது, கடல்லேருந்தே தண்ணி எடுத்து அந்த தண்ணி ரெண்டு வாரத்துக்கு ஒருத்தருக்கும் இந்த மாதிரி இந்த கொட்ராசை சுரணும். அப்படி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா இதுலாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த பகுதியில் போய் பார்த்திங்கன்னா இந்த கொட்ராசி இருக்கு பாருங்கள், இந்த பகுதியிலலாம் போய் பார்த்திங்கன்னா அதை அடைச்சிக்கிறோமா, அடைச்சி அதை ஃபுல்லாக எடுத்துருவோம். இப்போ அதை பூரா அவங்க சுத்தம் பண்ணி இதை காட்டுவாங்க பாருங்கள். ஆனால் இதை சுத்தம் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் இதை எப்படி அவங்க சுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் பாருங்கள் அது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்திங்கன்னா இல்லட்டா அந்த தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு போகாது, போகாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா 2 வாரம் 3 வாரத்துக்கு பார்த்திங்கன்னா இது அவங்க கட்டாயம் க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ முன்னாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பைப்பர் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை சுரண்டி எடுக்காங்க. முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த படகை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள், அவங்க போட்டில் என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அவங்க அந்த போட்டில் க்ளீன் பண்ணிட்டுருக்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா படகு இப்படி உருண்டே ஒன்று போல் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பு அங்கிட்டு கொடுத்து ஒரு கம்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டை அமுக்கி ஒரு 4 பேர் 5 பேர் அமுக்கிடுவாங்க. அமுக்கணுன்னு அந்த படகு இங்கிட்டு கெழுத்திரும். ஆனால் நான் கேட்டேன் அவங்கள்ட்ட அது பிறண்டு விழுந்துருமா அப்படி கேட்டால் அவங்க அப்படிலாம் ஒன்று சொல்லலை. இதை வந்து பாருங்கள் அப்படியே உட்காந்து அமுக்கிட்டாங்க. இங்கிட்டு உள்ளவங்க பூரா பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள் பாருங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். இதுக்கு மாற்று வழி இருக்குது. முன்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அந்த காலங்களில் பழைய காலங்களில் அது எப்படி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா இந்த பைப்பர் கிடையாது. இந்த பைப்பர் இல்லாமல் இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி எது இருந்துச்சு எதிர்ந்துச்சுன்னு அவங்கள்ட்ட நான் கேட்டோம். அவங்க சொன்னாங்க வெறும் பலகை, வெறும் பலகையை மட்டும்தான் அவங்க நினச்சிவாங்க. வெறும் பலகையை மட்டும் பார்த்திங்கன்னா சேர்த்து பலகைக்கு மேலே சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி மாதிரி ஒரு பஞ்சு, பஞ்சை வச்சு பார்த்திங்கன்னா அந்த அந்த பலகையில் ஃபுல்லாக அந்த ஓட்டையில் பூரா அடைச்சி வச்சுட்டு கார் கட்டிட்டு பாருங்க, கார் கிசில் வாங்கலாம் அதை வச்சு பார்த்திங்கன்னா நெட்டுக்கு அந்த ஓட்டையில் அடைச்சிட்டு லெப்பம் இந்த மாதிரி லெப்பம் இதுகள்லாம் வச்சு பிடிச்சிட்டு நம்ம இந்த மட்டி பெயிண்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, அந்த மட்டி பெயிண்ட் வச்சு எடுத்து போயிடுவாங்க. இதனால் இப்போ இந்த பைப்பர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்குது, படகுக்கு அதிகமான டேமேஜ் கிடையாது, எல்லாமே இருக்குது. இப்போ அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த அண்ணங்க வாங்க, அவங்க உடம்புல எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த கொட்ராசுங்கிறத தேய்க்கும் போது அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி, சின்ன சின்ன பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒட்டியிருக்கு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அவங்க உடம்புல ஒட்டியிருக்கிற பூச்சி அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பூச்சிகள், பொடிப்பொடி பூச்சிகள். இப்போ நான் அதை கேட்டேன், ஏன்னா இந்த பூச்சினால் உங்களுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்குதா என்ன இருக்குதுன்னு கேட்டேன். கட்டாயம் எங்களுக்கு ஆபத்து இருக்குதான் செய்யுது அந்த பூச்சியை பூச்சினால்,
நாங்கள் அடிக்கடி என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, இந்த பூச்சியை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த தேய்ச்சி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த உடம்பு வந்து லாக்காக நாங்கள் அலசி விடுவோம் அப்படின்னு. இப்போ அந்த தண்ணியை வச்சு அவங்க தேய்ச்சி விட்டு அந்த பூச்சியை அப்படியே அந்த பூச்சி ஒட்டி ஒட்டி இருக்கும். இது எதனால் அவங்களுக்கு ஆபத்து இருக்கும், அந்த பூச்சி உங்களுக்கு என்ன செய்யும் கடிச்சிருமா அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க கேட்டிங்கன்னா, அது கடிக்கலாம் செய்யாதுன்னா காதுக்குள்ளே போயிடும். காதுக்குள்ளே போனாங்கன்னு தெரிஞ்சால் எங்களுக்கு உடனே பார்த்திங்கன்னா நாங்கள் போய் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்த்து காது டாக்டர் பார்த்தா தான் எங்களுக்கு அது சரியாகும். அப்படி போயிட்டுன்னு தெரிஞ்சால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்த்துருக்காங்க. இவங்க ஃபைனல் கட்டத்துக்கு வந்துட்டாங்க, தேய்ச்சி முடிஞ்சாச்சு, அந்த வளம் ரெடி ஆகிட்டு அது முதல் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு பாருங்கள். இப்போ அவங்க இந்த வளத்தில் உள்ள அழுக்கு சிப்பி பாசி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ தேய்ச்சி கீழே போட்டுப்பாங்க, அதை கொஞ்சம் அள்ளி காட்டுக்கணேன். இப்போ எல்லாத்தையும் பாருங்கள், அதில் என்னென்ன தேய்ச்சி கீழே போட்டாங்க, என்னென்ன அதில் அந்த அதில் உள்ள காசட்டு, அதாவது என்ன பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா கொட்ராசு ஆக்கு சிப்பி. இங்கே பாருங்கள், இதுதான் அதில் உள்ளது, அதில் உள்ள கழிவுகள். இதெல்லாம் தேய்ச்சி மூணு வாரம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு திருப்பி தேய்ச்சி க்ளீன் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை எப்படி வந்து சுத்தம் பண்ணி நல்லா அழகாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோமோ அதே போல் தான் இவங்க அந்த படகையும் அந்த போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லோரும் சேர்ந்து ஒன்று போல் க்ளீன் பண்ணி அழகுபடுத்தி வச்சுட்டு இருப்பாங்க. நண்பர்களே பாருங்கள், உங்களுக்காண்டி இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, பாய். உங்கள் முத்துநகர் மீனவன்.